வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் வேட்டு கல்ச்சர் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்களா, இரவில் மீன் வேட்டை. ஒட்டு வலையை பயன்படுத்தி இரவில் எவ்வாறு மீன் பிடிப்பது என்பதை பார்க்கலாம். அதாவது இவ்வாறு மீன் பிடிக்க செல்லும் நண்பர்கள் பார்த்தீங்கன்னா எப்போவுமே வேட்டை நாய் மோன் வச்சுருப்பாங்க. எதுக்காகனா இது வந்து இரவில் மற்ற விலங்குகளோ மற்ற பாம்பு மாதிரி விச சந்துக்களுக்கு ஓட வந்தாலோ இது வந்து இந்த நாய்கள் வந்து அலர்ட் பண்ணிடும். அதனால தான் அந்த வேட்டை நாய் வந்து கூடவே இருக்கும் எப்போவுமே. அதனால் இவங்க ரொம்ப தைரியமாக சேஃப்டியாக அந்த காட்டு பகுதியில் நடமாடுறதுக்கு இந்த நாய்கள் ரொம்ப உதவி புரியுதுங்க. இப்போ வந்து டார்ச் லைட்டை வச்சே பார்த்திங்கன்னா அந்த தண்ணியில் இருக்கிற மீனை கண்டுபிடிச்சி அதை வந்து சில டைம் கையிலே பிடிச்சிடுறாங்க. சில டைம் முடியாத டைமில் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க கையில் வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா ஒட்டு வலை, அந்த ஒட்டு வலையை பயன்படுத்தி இந்த மீனை பிடிக்கிறாங்க. நீங்கள் எனி டைம் பார்த்தீங்களா அந்த நாய் வந்து இருக்கிறீங்களா வேட்டை நாய், அவங்க கூடவே தான் இருக்கும். அவங்க காலை சுற்றிக்கிட்டு அவங்க முன்னாடி ரெண்டு பின்னாடி ஒன்று எப்போவுமே பாதுகாப்புக்காக இருக்குன்னு வச்சிங்களா. சடனாக எந்த ஒரு அதாவது மனிதர்களை தாக்கக்கூடிய விலங்குகளோ மற்ற பாம்பு விஷமாக அந்த சம்மந்தப்பட்டது இருந்தால் அதை எப்படியாவது கண்டுபிடிச்சி அவர்களுக்கு அலர்ட் பண்ணிடுதுங்க. அதனால் அவங்க சேஃப்டியாக இருக்கிறாங்க. அதனால் அந்த வேட்டை நாய்கள் பார்த்திங்களா எப்போவுமே இவங்க கூடவே இருக்குதுங்க. இப்போ பார்த்திங்களா நண்பர்களே, இப்போ வந்து தண்ணியில் பக்கத்தில் வந்துட்டாங்க. இப்போ அந்த இது கையில் வச்சுருக்காங்களா அது பேர் ஒட்டு வலைன்னு சொல்கிறாங்க. சில டைம் கையில் இருந்து எஸ்கேப் ஆகும்போது இந்த வலையில் அந்த மீன் மாட்டிக்குது. அதனால் இந்த வலையை வச்சு அவங்க மீன் பிடிச்சிக்கிறாங்க ஈஸியாக. இது பேர் ஒட்டு வலைன்னு சொல்கிறாங்கன்னு வச்சிங்களா. இது பார்த்திங்களா சில டைம் நைட்டில் அந்த ஆறால் போன்ற மீன், பெரிய மீன், பாம்பு மாதிரி இருக்கிற ஆறால் மீன் பார்த்துருப்பீங்க. அந்த மீன் மாதிரி இருக்கிற மீன்லாம் பார்த்திங்களா கல்லடியில் இருக்கிற மாதிரி இருக்குங்களாம். அது இப்போ ஒரு பாறை அந்த மாதிரி பெரிய கல் இருக்கும் போது அந்த இருக்கிற கேப்பில் வந்து டார்ச் லைட் மூலமாக அவங்க பார்த்தாங்களா அது இருக்கிற தெரியும். அப்போ வந்து கையில் பிடிக்க முயற்சி பண்ணாங்களா, சப்போஸ் கையில் வந்து எஸ்கேப் ஆயிடுதுன்னு வச்சிங்களா, அப்போ வந்து இந்த வலையில் மாட்டிக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த முறையில் தான் பிடிக்கிறாங்க. நமக்கும் பார்த்திங்களா ஒரு ரெண்டு மீன் பிடிச்சி கட்டினாங்க. அது இல்லாமல் நிறையா மீன் பிடிச்சாங்க. நம்ம வீடியோ கவர் பண்ணது பார்த்திங்களா ஒரு ஆறால் மீன், ஒரு ஜிலேபி. ஆறால் மீன் ஒரு ஒரு கிலோ வருங்க, ஜிலேபி ஒரு ஒரு கிலோ இருக்கும். அது இல்லாமல் நான் சின்ன மீன்களாக நிறைய பிடிச்சாங்க. இப்போ நம்ம வீடியோ பண்ணது கொஞ்சம் தான் பண்ண முடிஞ்சுதுங்க. அதில் பார்த்திங்களா சில மீன் பிடிச்சதை பார்க்கலாம். இப்போவும் பார்த்துட்டுருக்கிறீங்கன்னா அந்த இடத்துல ஏதோ ஒரு மீன் இருக்குங்க. அது வந்து பார்த்துட்ருக்கார் நண்பர். பாருங்கள் அந்த நாய் அந்த தண்ணியிலே நீந்திட்டு அவங்கள சுற்றி மேக்ஸிமம் பார்த்திங்களா அந்த நாய் வேட்டை நாய்ங்களை அவங்க கூடவே தான் இருக்குன்னு வச்சிங்களேன். எங்கேயும் அவங்கள விட்டு போகிறதில்ல, அவங்க கூடவே சுற்றிட்டு. இப்போ பார்த்திங்களா அந்த ஆறால் மீன் ஒன்று இருக்குது அந்த கல்லடியில் இருக்குதுன்னு சொல்லியிருந்தார். ரொம்ப க்ளோஸில் நம்ம எடுக்க முடியலைங்க, இருந்தாலும் ஓரளவுக்கு கவர் பண்ணியிருந்தோம். இப்போ வந்து பாருங்கள் அந்த மீனை கையில் பிடிக்க முயற்சி பண்ணுறாரு நண்பர். ஆனால் எஸ்கேப் ஆகிட்டு வலையில் வந்துச்சு. அந்த ஒட்டு வலையை இருக்கு இல்லைங்களா அதில் வந்து இதுதாங்க அந்த ஆறால் மீன். சரிங்களா, பாம்பு மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. சரிங்களா, இப்போ இது வரைக்கும் நமக்கு மாட்டினது பார்த்திங்களா ஒரு ஆறால் மீன், ஒரு ஜிலேபி, அது எல்லாமே சின்ன மீன்கள் கொஞ்சம் வச்சுருந்தாங்க. அது சின்ன ஒரு கவரில் போட்டு வச்சுருக்காங்க. இந்த மாதிரியும் பார்த்திங்களா கையிலேயே சில டைம் கையிலேயே மாட்டிக்குதுன்னு வச்சிங்களேன். பெரிய அளவு மீன் கூட இந்த ஆறால் மீன்லாம் பெருசெல்லாம் இருக்கு இல்லைங்களா அதெல்லாம் கையிலேயே மாட்டுற மாதிரி பிடிக்கிறாங்கன்னு வச்சிங்களேன். இந்த வீடியோ கம்மியாக தான் எங்களால் பண்ண முடிஞ்சுது. அடுத்த இன்னொரு நாள் பார்த்திங்களா அடுத்த இன்னும் அதிக மீன் பிடிக்கிறதையும் மற்ற ஏரியா இன்னும் கொஞ்சம் கவர் பண்ணுற மாதிரி அடுத்த வீடியோ போகலான்ட்டு வரோம். நண்பர் பார்த்திங்களா மீண்டும் ஒரு மீனுக்காக முயற்சி பண்ணிகிட்ருக்காரு. அந்த மீன் பாறடியில் இருக்குது. பெரிய மீன் ஒரு சின்ன மீன் இருக்கிறதா சொல்லியிருந்தார். அதை பார்த்திங்களா ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. இது சில டைம் என்ன வந்தாலும் அந்த மீன்கள் வந்து எஸ்கேப் ஆயிருதுன்னு வச்சிங்களேன். இந்த ஒட்டு வலை போட்டிருந்தாலுமே அந்த வலையோட சைட்லேயோ உள்ள தேகிரியோ போயிடுது. சில டைமு அந்த வலையில் மாட்டிக்கும். சில டைமு அவங்க ரொம்ப கரெக்டான கண்ணுக்கே பார்த்திங்கனா டார்ச் அடிக்கிறாங்க அந்த மீன். மீனோட இப்போ விலங்குகளுக்கு எப்படி டார்ச் அடித்தா அந்த கண் வந்து கிளார் அடித்து அந்த விலங்குகள் நின்றுது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா மீனும் நின்றுதுங்க. கரெக்டாக நின்றுது அந்த டார்ச் லைட் வெளிச்சத்துலேயே பார்த்திங்களா அவங்க ஆப்போசிட்டில் போயிட்டு அந்த மீனை பிடிச்சிட்றாங்க. அந்த மாதிரி பிடிச்சிட்ருக்காங்க. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது வேட்டு கல்ச்சர் டீம்.